இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். சார் வணக்கம் சார், நான் தான் சார் செந்தில்குமார் பேசுகிறேன். இந்த மரம் வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் சார். அந்த காய் வந்து உளுந்துகிட்டே இருக்குது சார். வரத்துக்கு ஒரு 350 கிலோ டு 400 கிலோ காய்ச்ச மரம் சார். மேலேருந்து சார் காய்ஞ்சி வர மாதிரி தெரியுது. இதெல்லாம் அப்படியே ரொம்ப சுருங்கியிருக்கு சார். என்னன்னு பார்த்து என்ன மருந்து கொடுத்தா புது தலைவர் வரும்ன்றதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நன்றி சார். வணக்கங்க. மேலே கொடுத்துருக்க 2 திரவங்கள் சூடோமோனஸ் மெட்டாரேசியம், இது ரெண்டும் 10 லிட்டர் தண்ணீருக்கு 50-50 மில்லி கலந்து பயிர்கள் மேலே பவர் ஸ்ப்ரேயர் இருந்ததுன்னா அதை வச்சு கொஞ்சம் நல்லா தெளிக்கிற மாதிரி பாருங்கள். நடு தண்டும் கிளைகள்லையும் மரத்துலேயும் படுற மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு படுற மாதிரி நல்லா தெளிங்க. அதுதான் ஒரே வழி. பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா, பூச்சிகள் கடிச்சிட்டு இருந்ததுன்னா பழம் நிற்காது. அந்த கவனம் வைங்க. பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா, பூச்சிகள் கடிச்சிட்டு இருந்ததுன்னா பழம் நிற்காது. பூஞ்சை தொற்று எங்கே இருக்கும் அப்படின்னா மரத்தோட நடுத்தண்டு கிளையில் இருக்கும், அது மேலே படணும். அதே மாதிரி பழத்தோட காம்பில் படுறணும். அதுதான், அது படிக்க அடிக்க அதுவே பரவிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி அடிங்க. அதே மாதிரி மரத்தோட தரைப்பகுதியில் ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் பெரிய மரமாக இருக்கிறதுனால 30 மில்லி சூடோமோனஸ் 30 மில்லி மெட்டாரேசியம் கலந்து, எவ்வளோ தண்ணியில் வேணாலும் கலந்துட்டு, மரத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பகுதியில் ஒரு பள்ள மண்வெட்டியில் ஒரு குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே ஊற்றி விடுற மாதிரி பாருங்கள். அந்த 4 குழியில் பூத உதாரணத்துக்கு 20 லிட்ரு நீங்கள் 20 லிட்ரு தண்ணியில் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு குழிக்கு 5-5 லிட்ரு ஊற்றி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 50 லிட்டரில் கலந்துக்கிறீங்கன்னா அந்த 20 லிட்டரில் 4 குழியில் ஊற்றுனது போக மீத தண்ணியை அந்த தரையிலேயே கொஞ்சம் குழி எடுத்து ஊற்றினாலும் சரி, அதாவது வட்டமாக அங்கனங்கன மண் வெட்டியில் வெட்டி விட்டு அதுக்குள்ளே ஊற்றினாலும் சரி, எப்படி கொடுத்தா அந்த வேரில் பரவுமோ அந்த அமைப்பு படி கொடுங்க. இதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது. இது இல்லாமல் முடியும்னா 10 லிட்டர் அந்த மேலே தெளிக்கிறதுல 100 மில்லி பஞ்சகாவியாக கலந்து அதையும் கலந்து தெளிக்கலாம், அல்லது 100 மில்லி ஈயம் கரைசல் கலந்து தெளிக்கலாம். எது முடியும்னு பாருங்கள். இப்போ 500 ரூபாய்க்கு ஈயம் கரைசல் வாங்கினீங்கன்னா அதை தயாரிச்சிங்கன்னா 20 லிட்ரு கிடைக்கும். அப்போ அதை அதில் நீங்கள் நிறைய உபயோகப்படுத்தலாம், நிறையா மரத்துக்கு உபயோகப்படுத்தலாம் குறைந்த செலவில். அல்லது பஞ்சகாவி ஆனாலும் ஓரளவுக்கு அப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் பண்ணணும், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 15 நாளைக்கு ஒரு முறைன்னு 2 தடவை பண்ணிக்கோங்க. இது அடிக்க அடிக்க உங்களுக்கு பூவும் எடுக்கும், பயிர்களை இது கீழே விழுகாமையும் இருக்கும், சத்துக்கும் ஆகும். அதே மாதிரி மரத்தோட தரைப்பகுதியிலையுமே குறைந்தபட்சம் 50 மில்லியிலேருந்து 100 மில்லி பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ தரைவழி கொடுக்குற மாதிரி பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். நன்றிங்க.